அமெரிக்கால இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை திரும்பக்கூடிய இந்த ஒரு தருணத்துல சூப்பர் ஸ்டார் கடந்த நாட்கள்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களோட சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கொண்ட பல்வேறு புகைப்படங்கள் வெளியாகி இணையத்துல மிகப்பெரிய அளவில் வைரலா பரவிட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியத்தோடையும் பயங்கர எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கக்கூடியதை இந்த புகைப்படங்களில் நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நின்று அந்த ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கக்கூடியதையும் நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய ஒரு பல நாள் கனவு நிறைவேறியிருக்கிறத வந்து அவர்களுடைய முகத்தில் நம்ம நல்லாவே பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லணும். இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றுத்துலேயுமே நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் சந்தோஷத்தோடையும் அதே புன்னகையோடையும் என்றும் மாறாத அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய அந்த புன்னகையையும் நம்ம இந்த புகைப்படங்களில் பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரோட நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்ட இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய எல்லா ரசிகர்களுமே மிகப்பெரிய அளவில் லக்கி ஃபெல்லோஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாக்கியம் வந்து அவர்கள் செஞ்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்து இவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையுமே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்து என்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயுமே அந்த அளவுக்கு சந்தோஷம் அவர்களுடைய முகம் முழுக்கவே வந்து நிறைஞ்சிருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. புதிய தலைமுறை செய்தி தொகுப்பாளர் கார்த்திகை செல்வன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்கள். பாஷா பாய் சூப்பர் ஸ்டார் வித் அ டாக் ஆன் ஹிஸ் சைட் அண்ட் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ஒரு ரசிகரோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோ அப்படியே பாட்ஷா திரைப்படத்தில் அந்த மாணிக் பாஷா வந்து பக்கத்தில் அந்த ஒரு டாகை வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை வந்து அப்படியே நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்வாகும் அந்த ஸ்டைலும் கொஞ்சம் கூட மாறாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அப்படியே பார்க்கக்கூடியதாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. எப்போதுமே சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்டைலும் ஸ்வாகும் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதேமாதிரி சேமாக தான் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவுமே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதேமாதிரி இந்த ஃபோட்டோலாம் அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான ஒரு சூப்பர் ஸ்டாரை நம்ம வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம இது மாதிரி சூப்பர் ஸ்டாரை சந்தோஷமாக வந்து பார்த்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது வெளியாகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாரை ரசிகர்கள் மெய்மறந்து பார்க்குறது இயல்பு, ஆனால் ரசிகரையே மெய்மறந்து சூப்பர் ஸ்டார் பார்க்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அப்படின்னா நிச்சயமாக இதுவாக தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ரசிகர்கள் எப்போதுமே தங்களுடைய அபிமான மனிதர்களை வந்து நேசிப்பது அப்படிங்கிறது வழக்கம்தான். ஆனால் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் ரசிகர்களையும் வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படங்களுமே வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இவர்கள் எல்லோருக்குமே வந்து இதைவிட ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படிங்கிறதோ இதைவிட மறக்க முடியாத ஒரு புகைப்படங்கள் அப்படிங்கிறதோ நிச்சயமாக இருக்கவே முடியாது. இது எல்லாமே இவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏன் எத்தனை தலைமுறை ஆனாலுமே வந்து கட்டி காக்க வேண்டிய ஒரு பொக்கிஷங்களாகவே இந்த ஒவ்வொரு புகைப்படமுமே வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் சொல்லலாம் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் அண்ணாத திரைப்படத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து சன் பிக்சர்ஸ் இனி தொடர்ச்சியாக வாரி தெளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. அடுத்தடுத்த அப்டேட் வர வர இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸை பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ சூப்பர் ஸ்டாருடைய அந்த மகிழ்ச்சியை பார்த்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த புன்னகையை பார்த்து அதே அளவுக்கு ஏன் அதை விட பல மடங்கு நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அண்ணாத திரைப்படத்தில் ஆஃப் ஸ்க்ரீனில் நம்மளை கவரக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் நம்மளை அண்ணாத்த வாயிலாக கவரப்போகுது நமக்குள்ளே வந்து உட்புக போகுது அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது. இந்த புகைப்படங்களுக்கு இணையாக நிச்சயமாக நம்ம வேறு எதையுமே சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான், நமக்கு தேவையான பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த ஒரு கொரோனா பேண்டமிக் டஃப் சுச்சுவேஷன்லையுமே கூட நம்மளை இன்னமும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறது பாசிட்டிவாக வந்து வச்சிருக்கிறது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த விஷயங்களை வந்து சொல்லிகிட்ருக்கோம். நிச்சயமாக இதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்மளுமே வந்து நம்புகிறோம். நீ இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நம்மளும் சூப்பர் ஸ்டாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க. இவர்களை பார்க்கும்போது உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பொறாமை ஏற்படுது, எல்லாத்தையுமே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து போய் சேரட்டும். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர் தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்லிங் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.